ஜூலை மாதம் 16 நாள். தந்தை மகன் தூய அவையின் பெயராலே அமேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவர் நிலையில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணின் என்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்குகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயம் கவசமமாகும். இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடியவாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உன் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூட ஆழத்தை நெருங்காது. திருப்பாளர் 91:1-10 முடிவுளரை வசனங்கள். அப்பா பிதாவே, சுராஜாவே, பரிசுத்தாவியானவரே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இந்த இரவுகளில் உன்னதரின் அடைக்கலத்தில் இருக்கிற நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை நோக்கி நிறையங்கள் புகலிடம் என்றும் நிறையங்கள் அடைக்கலம் என்றும் அரண் என்றும் அறிக்கையிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் ஐயா, எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நாங்கள் அஞ்ச விடாமல் எங்களை நீர் கண்மணி போல் எங்களை தூக்கி சுமந்து கொண்டதற்காக நன்றி. தீங்கு எங்களை நேரிடாமல், வாது எங்கள் கூடாரத்தை அணுகாமல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டதற்காக நன்றி. எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக உம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பி உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர், 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா, எல்லா விதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா, சென்ற விடமெல்லாம் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை நீ தாங்கிக் கொண்டதற்காக நன்றி. உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து, எங்களை தாங்க எங்களுக்கு உறவுகளை கொடுத்து, எங்களை தப்புவிக்க இதோ உம்முடைய தூதர்களை எங்களுக்கு அனுப்பி நீ பாதுகாத்ததற்காக நன்றி. நாங்கள் சென்ற விடமெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. எங்கள் நாவின் வார்த்தைகள் அப்பா, எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் உமக்கு உகந்தபடி நீர் மாற்றினதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமது அன்பை விட்டு விலகி சென்று விடாமல் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே எங்களை நீர் பாதுகாப்பாய் பத்திரமாய் மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர், 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சம்மனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உணர்ந்து கொண்டு உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலையும் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அப்பா, அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தந்த அந்த வார்த்தையின் மூலம் அவளோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. அப்பா, இதோ இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித கர்மேல் அன்னையினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடும்படிக்கு அன்னையினுடைய பாதுகாப்பை, அன்னையினுடைய உடனிருப்பை, அன்னையினுடைய பரிந்துரையை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அப்பா அனுபவிக்கும்படி நீர் பாராட்டுகிற உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. அன்னை மரியா தன்னுடைய நீல நிற அங்கிக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குடும்பமாக அன்னையின் பிள்ளைகளாக உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் அநேக தடவை உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் வெளியே சென்றிருக்கிறோம். உம்முடைய அன்பு கூட்டை விட்டு நாங்கள் வெளியே சென்றிருக்கிறோம். எங்கள் மனம் போன போக்களை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் நாவின் வார்த்தைகளில் நாங்கள் தவறியிருக்கிறோம். எங்கள் சிந்தையில் அப்பா உமக்கு எதிராக, சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் பார்வையில் உண்மையான அன்போடு இல்லாமல் அப்பா வைராக்கியத்தோடு, வரட்டு கௌரவத்தோடு, மன்னிப்பின்மைகளோடு, காழ்ப்புணர்ச்சிகளோடு எங்களுடைய இருதயத்தில் அப்பா நாங்கள் இருந்திருக்கிறோம். இந்த இரவுகளில் ஒரு குடும்பமாய் உங்களுடைய மன்னிப்பு கேட்கு, உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களையே தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய விலை ஏறப்பெற்ற மகா பரிசுத்தமுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய், எங்களை முத்திரையிட வேண்டுமாய், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையின் வழியாக
நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். மனமாற்றத்தின் முக்கியத்துவத்தையும் உமீது நம்பிக்கை கொண்டு கொள்வதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். மக்கள் நடுவில் இரையாட்சி பணியை நீர் செய்து வந்தபோது கப்பர்நாகுமை தலையிடமாக கொண்டு பணியாற்றி வந்தீர். இந்த நகருக்கு அருகில் இருந்த இரண்டு நகர்கள் தான் கொராசின் மற்றும் பெத்சாயிதா. இந்த இரண்டு நகர்களிலும் நீர் பல வல்ல செயல்களை செய்து அப்பா அப்பாவுடைய வார்த்தை அப்பாவுடைய அன்பை நீர் அறிவித்திருக்க வேண்டும். அம்மாண்டவரே, உம்முடைய போதனையை கேட்டு நீர் செய்த வல்ல செயல்களை கண்ட ஒருவர் மிகுந்த பலன் தந்திருக்க வேண்டும். ஆனால் கப்பர்நாகுமில் இருந்தவர்களும் சரி, கொராசி மற்றும் பெத்சாயிதா நகரில் இருந்தவர்களும் சரி, உம்முடைய போதனையை கேட்டு நீர் செய்த வல்ல செயல்களை கட்டு மனமாறாமல் இருந்தார்கள். அதனால் தான் இதோ இந்த இருந்தவர்களை அந்த நகர்களில் இருந்தவர்களை கடுமையாக சாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவாக்கிய எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்று முதல் வாசகம், யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆகாசு மன்னனுக்கு சிரியா நாட்டு மன்னனிடமிருந்தும் எப்ராயிம் நாட்டு மன்னனிடமிருந்தும் வந்த அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாமல் அவன் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது. அம்மாண்டவரே, நீர் வல்லமை மிக்கவர், பூ உலகை ஆளும் எல்லா மன்னர்களையும் விட மேலானவர். அதனால் தான் உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இதோ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். உம்மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் எங்களால் நிலைத்து நிற்க முடியாது. எங்கள் தீய வழிகளை விட்டு மனம் மாறி உம்மீது நம்பிக்கை வைத்து புதிய மனிதர்களாய் வாழ இதோ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். தீயோரின் அழிவை அல்ல, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்தையே நீர் விரும்புகிறீர். மனமாற்றம் தான் இதோ இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மண்டை கொண்டு வந்து உம்மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்வுக்கு வழிவகுக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று மத்தேயு 3:8 நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் மனம் மாறியவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்ட மகக மகளாக உமக்கு உகந்த மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக மகிமை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், இருதயத்தில் இருக்கிற அசதிகள், இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள், இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள், அப்பா எல்லா விதமான இழப்புகள் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்து இந்த ஜப வேலையில் தெய்வீக சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிரப்புகிறாக. ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து நம்பிக்கையோடு அப்பா ஜப விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிற பிள்ளைகள், நன்றி பலி துதி பலிகளை ஆராதனை பலிகளை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா பரலோகம் பதில் கொடுப்பதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்தை நீர் மழையாய் ஊற்றுவீராக. எனக்கென்று ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறார், என் ஜபத்தை கேட்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நம்புகிற பிள்ளைகளாக, உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து நிறுத்த தேவையான பரலோக வல்லமை நாளும் ஆற்றல் நாளும் எங்களை நிரப்புவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக மகிமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும். இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பலவீனங்கள் அப்பா, பாவத்திற்கும் இதோ இந்த உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் அடிமையாகி சமாதான இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையின் குறிக்கோளை இழந்து நோக்கத்தை இழந்து வாழ்க்கையை இப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்ற மனநிலையோடு கூட பல்வேறு ஏமாற்றங்களை அனுபவித்து பல்வேறு தோல்விகளை அனுபவித்து அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் கூட நம்முடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனநிலையில் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டம், ஒரு போராட்டம் முடிந்தால் இன்னொரு போராட்டம் என்று சொல்லி எல்லா வழிகளிலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை, எல்லா வழிகளிலும் கலங்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலை அப்போ ஒவ்வொரு மகனையும் மகளையும் கனிவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் வேறறுக்கப்படுவதாக. நீர் நடாத நாற்றுகள், கலைகள், விதைகள் குடும்ப அமைதியை குலைக்கின்ற, தனி மனித அமைதியை குலைக்கின்ற, சமாதானத்தை குலைக்கின்ற, பொல்லாத பிசாசு விரிக்கிற தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக. பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் முற்றி
முத்திரையிடுவதாக, ஒவ்வொரு இருதயத்தையும் முத்திரையிடுவதாக. தெய்வீக அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடிகொள்வதாக. அப்படியாக இந்த இரவு வரல இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல வேலை கிடைக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குடும்ப அமைதிக்காக குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வாழ்வையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியாக இந்த இரவு வேளையில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஆய்கூட எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில, ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில, சமுதாயத்தின் விளிம்பில் ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், புறக்கணிப்பை அனுபவித்திருக்கிற பிள்ளைகள், வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய அன்புக்கரம் மாற்றுவதாக, தேற்றுவதாக, மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வீராக. நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டு வருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.